ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிறகு தமிழ் சூழலில் டிஎன்பிசியால் நடத்தக்கூடிய துறை தேர்வு, தி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீஸ் மேனுவல் டெஸ்ட், தமிழ்நாடு அரசு மாவட்ட அலுவலக நடைமுறை நூல்னு சொல்லுவாங்க, மாவட்ட அலுவலக நடைமுறை நூல்னு கூட சொல்லுவாங்க, தமிழ்நாடு அரசு அலுவலக நடைமுறை நூல்னு கூட சொல்லுவாங்க, டிஓஎம் குறிப்பாக, சரிங்களா. இதோடைய டெஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 172. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மதிப்பெண்கள் வேணால் கேட்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், கிட்டத்தட்ட 1 ஹவர் இந்த எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம சிறகு தவளை சூழலில் உங்களுக்காக அப்லோடு பண்ணுறேங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருந்தால் யூடியூப்பில் அப்லோடு பண்ணுங்கள் சார், மெட்டீரியல் எங்கே சார் கிடைக்கும், என்ன சார் பண்ணுறது, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ஒரு தனியார் கையிடை வாங்கிக்கிட்டு இந்த மெட்டீரியல் நம்ம உள்ளே கொண்டு போனால் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது தவறுங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகம் ஒன்றின்தான் இடம்பெறும். அதோடைய புத்தகத்தோடைய இதை நான் காணொலியில் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக இந்த புத்தகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள், வருவாய்த்துறை மாவட்ட அலுவலக நடைமுறை 2வது பாகம். இந்த புத்தகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் புத்தகம், சரிங்களா. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின்ஸில் கிட்டத்தட்ட 40 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள், பார்ப்போம். பாதுகாப்பு பதிவேடு எத்தனை ஆண்டுகள் கழித்து அளிக்கப்பட வேண்டும். பாதுகாப்புனாலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன மீனிங்ன்ட்டு. 10 ஆண்டுகள் கழித்து வந்து பார்த்தோன்னா பாதுகாப்பு பதிவேடு அளிக்கப்பட வேண்டும். ஷார்ட்கட், பத்மாவை பாதுகாப்பாக வைப்பா, பத்மானா 10 வச்சுங்க, பாதுகாப்புனா பாதுகாப்புன்னு வச்சுங்க. நகல் மனுகளோடு, நகல் இருக்கு இல்லையா, ஒரு பெட்டிஷனர் கொடுக்குறாரு அப்படின்னா நகல் மனுக்களோடு பெறப்படுகின்ற நகல் முத்திரை கடிதங்களும் அதற்கான ரொக்கமும் எந்த பதிவேட்டில் எழுதப்பட வேண்டும். நகல் மனு பதிவேடு அப்படின்னு சொல்கிறான். ஒரு பெட்டிஷனர் வந்து பார்த்தோன்னா ஒரு மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அதோடைய ஓசி காப்பியை வந்து பார்த்தோன்னா நம்ம எதில் பண்ணுறோம், அல்லது வந்து பார்த்தோன்னா நகல் மனு பதிவேடு. ஓகே, சான்றளிக்கப்பட்ட நகல் பெறுவதற்கான விண்ணப்பம் கிடைக்கப்பெற்ற எத்தனை தினங்களுக்குள் அவ்விண்ணப்பம் பரிசீலனை செய்து அதற்கான ஆணை பெற வேண்டும். 3 தினங்க. ஓகேவா. அடுத்து, எண்ணெய் முதலிய திரவப் பொருள்கள் காரணமாக தீ பற்றியிருந்தால் பின்வரும் எதனை கொண்டு தீயை அணைக்க வேண்டும். மணல். ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா கும்பகோணம் தீ விபத்து நடந்திருக்கும். அதனடுத்து வந்து பார்த்தோன்னா அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி கல்லூரிகள்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த தீயணைப்பு சாதனங்கள்லாம் பயன்படுத்தணும். ஒரு பக்கெட்டில் வந்து எண்ணெய், ஒரு பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும், ஒரு பக்கெட்டில் வந்து பார்த்தோன்னா மணல் இருக்கும், ஒரு பக்கெட்டில் வந்து பார்த்தோன்னா தீயணைப்பு சாதன தண்ணி மணல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. இதுதான் சொல்கிறாங்க, தீயணைப்பு எண்ணெய் முதலிய திரவ பொருள்களின் காரணமாக தீப்பற்றி இருந்தால் அரசு அலுவலகங்களெல்லாம் கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள், ஃபயர் சேஃப்டியாக, சரிங்களா. நடப்பு கோப்பில் எந்த மையினால் பக்க எண்களை இட வேண்டும். சிவப்பு. நடப்பு கோப்புனாவே வந்து பார்த்தோன்னா சிவப்பு தாங்க. ஒருத்தங்க வந்து ப்ளூ இங்கு, ரெட் இங்கு, கருப்பு இங்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய அரசு அலுவலகத்தில் நடப்பு கோப்புனால் நடப்பாண்டில் உண்டான அந்த கோப்புகளுடைய ஆவண எண், பக்க எண்ணெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பில் எழுதணும். அடுத்து, கோப்புகளில் அந்த கோப்புகள் இருக்குன்னா அந்த தாள்கள் எதன் மூலமாக இணைக்கப்பட வேண்டும். கூர்நாடா டேக், சரிங்களா. குயி கொடுத்துருக்காங்க பாருங்கள், குண்டூசி நூல் கோந்து கூர்நாடா, கூர்நாடாங்கிறது டேக், சரிங்களா, தெரிஞ்சுங்க. கோப்புகளுடைய தாள்களை எதன் மூலமாக இணைக்கப்பட வேண்டும். நிறைய ஆஃபீஸில் வந்து பார்த்தோன்னா குண்டூசியை குத்திட்டுருக்காங்க, ஸ்டாப்பர் அப்படின்னு போட்டுட்ருக்காங்க, ஆனால் கூர்நாடாங்கிறது டேக்கில் போடணும். குறிப்பு கோப்பில் உள்ளவதை எவ்வாறு ஆதாரமாக காண்பிக்க வேண்டும். பக்க எண் சுட்டி காட்டுதல். தன்பதிவேடு எத்தனை காலங்களாக கொண்டது. 7 காலங்கள். தன்பதிவேடை பற்றி நம்ம துறை தேர்வில் குறிப்பாக பர்டிகுலராக அலுவலக நடைமுறை நூல் டிஓஎம்மில் பல குவஸ்டின் கேட்டுட்ருப்பான். 7 மார்க்லேயும் கேட்பான், 3 மார்க்லேயும் கேட்பான், 1 மார்க்லேயும் கேட்பான். ஒரு மூமு கோப்பு 1990 முடிக்கப்பட்டது. இந்த கோப்பு எத்தனை ஆண்டுகள் கழித்து அளிக்க வேண்டும். மூன்று வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. 1994 ஒரு 90 இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் கழித்து வந்து பார்த்தோன்னா அளிக்க பண்ணும். ஒரு மூமு கோப்பு 1990 முடிக்கப்பட்டது அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் கழித்து அப்புடின்னா 4 ஆண்டுகள் கழித்து, ஐ மீன் 1994 அளிக்கணும். ஒரு அரசு பணியாளர் ஒரு காலண்டர் ஆண்டில் எத்தனை நாட்கள் ஈடு செய்ய விடுப்பு அனுபவிக்கலாம். 20 நாள். ஒரு அரசு பணியாளர் ஒரு எம்ப்ளாயி இருக்காருங்க, ஒரு காலாண்டு ஆண்டில் அப்புடின்னா
ஈடுசை விருப்பு ஈட்டிய விழுப்பா ஈயெல்லாம் நம்ம நம்மளுடைய சிறகு தவளை சூழலை தெளிவாக போட்டிருப்பேன். ஈகலன்னா எதுக்கு வர்றது, ஈட்டா விடுப்புனா எதுக்கு வர்றது, மருத்துவ சான்றின் பேரில் ஈட்டா விடுப்புனா என்ன காரணம் எல்லாம் போட்டிருப்பேன். ஒரு அரசு பணியாளர் ஒரு காலாண்டு ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள்னா 20 நாட்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். நிலை முடிவின் கோப்புகள் பயன்படுத்தப்படுமா அல்லது அளிக்கப்படுமா என்ற பெரிய அலுவலகங்களில் எத்தனை ஆண்டுகள் கழித்து பரிசீலனை செய்யப்பட வேண்டும், 40. தற்செயல் விடுப்பு கோப்புகள் எவ்வாறு முறையாக செயல்படுத்த வேண்டும், தற்செயல் விடுப்பு கோப்புகளை எவ்வாறு முடிவு செய்ய வேண்டும், சரிங்களா, 3 சொல்கிறான். ஓகேவா, அந்த ஷார்ட்கட் ஓமு பாமு 10 வருஷத்துக்கு முன்பு ஓமுனா 3 வருஷத்துக்கு முன்பு இந்த மாதிரிலாம் நம்மளுடைய அலுவலக குறிப்பில் போடுவோம். நாக்கா அப்புடின்னா நகல் கடிதம் அல்லது நடப்பு கணக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒப்புதலுக்கான தாளில் தனித்தாளில் தயார் செய்துப்பட்ட வரைவினை கோப்பில் எதில் வைக்க வேண்டும், குறிப்பு கோப்பிற்கும் நடப்பு கோப்பிற்கும் இடையில் வைக்க வேண்டும். மறு கவனிப்பு பதிவேடு ஒரு அலுவலகத்திற்கு எத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னா பேணப்பட வேண்டும், 1 முறை. இருப்பு கோப்பில் பக்க எண்கள் எந்த மைலால் இடப்பட வேண்டும், சிகப்பு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு கணக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர், பெரும்பாலும் ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, மனசில் வச்சுங்க. மறு கவனிப்பு பதிவேட்டில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் தன் பதிவேட்டில் காலம் என்ன சொல்கிறான், புதிய மற்றும் முந்தைய நடப்பு கணக்கை வந்து பார்த்தினா பதிவேட்டில் பண்ணோம். லைவ் கிளாஸ் போயிட்டுருக்குங்க, அதான் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தினா ஃபுல்லாக நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். 30/11/2017 அன்றைய தேதியில் எந்த மாதம் வரை பெறப்பட்ட தாள்கள் முன்கொணர்வுகளால் தன் பதிவேட்டில் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான். August 2017 பதிவுறு பொறுப்பாளர் எழுத்தர்களிடமிருந்து திரும்ப பெறப்படாமல் உள்ள கோப்புகள் நிலுவை பட்டியலில் எப்போது தயார் செய்யப்பட வேண்டும், ஒவ்வொரு மாதமும். பதிவுறுனா ஆர்சி ரெக்கார்டு கிளர்க்கு, எழுத்தர்னா ஹெட்லர் தலைமை எழுத்தராக கூட இருப்பாங்க, எழுத்தர்னு சொல்லுவாங்க. ஆவணங்கள் வழங்கும் பதிவேடு அலுவலக தலைவருக்கு எப்போது சமர்ப்பிக்கப்பட வேண்டும், ஆவணங்கள் வழங்கும் பதிவேடுனா 1 மாதத்தில். அடுத்து முடிவான கட்டுகளை எந்த வரிசையில் அடுக்க வேண்டும், ஒரு ஃபைலு கோப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி அடுக்கணும் அப்படின்னா அகர வரிசை முதலில் அடுக்கணும், அகர முதலி வரிசையில் வந்து அடுக்க வேண்டும். முக்கியமான கொஸ்டினுங்க, அந்த கொஸ்டினை திருப்பி கேட்டுட்ருப்பாங்க. அடுத்து 20வது கொஸ்டின், சாதாரணமாக புதுப்பிக்கப்பட்ட துப்பாக்கி உரிமை கட்டுகளை பதிவறையில் உள்ள எந்த வரிசையில் அடுக்க வேண்டும், துப்பாக்கி உரிமை பதிவேட்டு எண் வரிசையில். இந்த துப்பாக்கி உரிமையை வந்து ரொம்ப கேட்டுட்ருப்பான். பதிவுறு எழுத்தர், அதான் பதிவறைக்கு திரும்ப பெறாமல் எழுத்தர்கள் வசம் இருக்கும் கோப்புக்குரிய நிறுவப்பட்டியல் பதிவுறு பொறுப்பாளருக்கு எப்போது உயர் அலுவலர்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்க வேண்டும், ஒவ்வொரு மாதமுங்க. ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான், தன் பதிவறையில் எழுதப்பட்ட தலைப்பின் மாற்றி எழுத இயலுமானா அலுவலக தலைவரின் ஒப்புதல் பெற்று மாற்றலாம் தன் பதிவேடில், சரிங்களா. தன் பதிவேடு எத்தனை காலம் பராமரிக்கிறான்னு பார்த்தோம், தன்பட பதிவத்தி நல்லா கொஸ்டின் உண்டுங்க. உடன் முடிவு தாள்களான காரணத்தை பதிவேட்டில் குறிக்க வேண்டும், தன் பதிவேட்டில் உடனடியாக வந்து பார்த்தினா அந்த முடிவுக்கான ஒவ்வொரு கோப்பும் நம்ம கையாளுறோம்னா அதை தன் பதிவேட்டில் வந்து பார்த்தினா குறிக்கணுங்க. தன் பதிவேட்டில் திருத்தம் பண்ணோம்னா துறைத்தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும். பதிவறையில் பகிர்வு முடிகளை எந்த வரிசையில் அடுக்கப்பட வேண்டும், பகர்வு எண்கள் வரிசையில். பகர்வுனா எந்தெந்த தேதியில் எந்தெந்த கோப்பு ஆவணம் இருக்கோ அது போல தான், அப்போ தான் தேடி கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். தன் பதிவேட்டில் பின்வரும் எந்த தலை பதிய தேவையில்லை, கட்டுத்தாள்கள், சரிங்களா, ரொம்ப முக்கியங்க. தபால் யார் முன்னிலையில் பிரிக்கப்பட வேண்டும், அலுவலக தலைவர் அல்லது அலுவலக அந்த ஹெட் ஆஃபீஸர். உங்களுடைய எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த ஆஃபீஸர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகத்தை அந்த தபாலை பிரிக்கணுங்க. அடுத்து அலுவலக நேரத்திற்கு அப்பால் வேலை செய்வதே அலுவலக நேரத்திற்கு இயலாமைக்கும் ஒப்பாக எடுத்துக்கொள்ள இயலுமா, எடுத்துக்கொள்ள இயலாது, சரிங்க. அடுத்த கொஸ்டின், வருகை பதிவேடு எப்போது மூடப்பட வேண்டும், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃபீஸ் அலுவலகத்திற்கு 10 நிமிஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மூடிடுவாங்க. இந்த விடுமுறை காலம் தாமத வருகை பதிவேடு இதெல்லாம் உண்டு. காலமுறை அறிக்கை அனுப்ப வேண்டிய நாள் விடுமுறையாக இருந்தால் எந்த நாளை அனுப்ப வேண்டும், முன்தினம். சுத்த நகல் பிரிவு இல்லாத அலுவலகங்களில் எப்பதிவேடு பேணப்பட வேண்டும், அனுப்புகை பதிவேடு டெஸ்பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசலிலேயே வெளியே செல்லும் தாள்களுக்கு கொடுக்க முடியும் எது அப்படின்னு சொல்கிறான், உடன் முடிவு. ஒரு கோப்பு நடவடிக்கை முடிவுற்றதும் எந்த எண்ணிலிருந்து முடிக்கப்பட வேண்டும், நடப்பு எண்ணுங்க, நான் ஏன்னு போடுவாங்க, சரிங்களா. மறுகவனிப்பு பதிவேடு அலுவலகம் யாரால் பண்ணிக்கிட்டு இருக்கை சாரி தபால் எழுத்தர், மறுகவனிப்பு பதிவேடு கொண்டு செல்லப்பட்ட கோப்பு எந்த உரையில் வைத்து காப்பாளர்களிடம் அனுப்ப வேண்டும், நீல நிறம்.
அட்டவணை சீட்டு எத்தனை முறை அதான் எத்தனை எழுதப்பட வேண்டும் ரெண்டு. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம அப்சர்வ் டைப் கொஸ்டின் டிஓஎம் தமிழ்நாடு அலுவலக நடைமுறை நூலை பற்றி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சிறது தவள் சுடரில். ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்கு, ஆஃப்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்கு, டெஸ்ட்டும் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலில் வந்தோன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இரட்டை நகலில் எழுதப்பட்ட அட்டவணை சீட்டு யாரிடம் இருக்கும்? இருக்க எழுத்தர், கிளர்க்கு அண்ட் ரெக்கார்டு கீப்பர். சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள் 18th கொஸ்டின். உள்வரும் வெளியே செல்லும் காலமுறை அறிக்கைகள் எந்த பதிவேட்டில் பதிய வேண்டும்? காலமுறை அறிக்கை பதிவேடு. துறை தலைமை அலுவலகங்களில் முக்கிய ஆவணத்தை எந்த தொகுதியில் பராமரிக்க வேண்டும்? ரெண்டு. அடுத்துங்க, காலமுறை அறிக்கைகள் பதிவறையில் எவ்வாறு அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலமுறை அறிக்கை எண் வாரியாக. இப்போ பார்த்தது எல்லாமே அப்சர்வ் டைப்புங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க் மொத்த மதிப்பெண். டிஒய்எம் தி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் டிஎன்பிசியால் நடத்தக்கூடிய தேர்வு, தி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட்டை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தது அப்சர்வ் டைப் பார்த்தோம், அதில் மொத்தம் 40 மார்க்கு, ஒரு மணி நேரம் எக்ஸாமு. இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ட் டைப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மார்க்கு 60 மார்க்கு. இதில் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நேரம் வந்து போனால் 1.5 மணி நேரம் எக்ஸாமுங்க. அதோடய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து போகிறோம் பாருங்கள். நடப்பு கோப்பிற்கான வந்த கடிதங்கள் என்றால் என்ன? அட்டவணை சீட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்டு 8 எழுதுனுங்க, 8-3-24 ஓகேவா. அட்டவணை சீட்டு, போர்டு அரசிடமிருந்து முக்கிய கடிதங்கள், தன்பதிவேடு, தனிப்பதிவேடு, தலைப்பின் முக்கியத்துவம், கட்டுகளை முடிவுகள் அளித்தல் குறித்த வழக்கு, அலுவலக நடைமுறை என்பது அதனுடைய பணிகள், அரசு வழக்குகளின் நிறைவேற்ற நடவடிக்கைகள் சம்பந்தமான சிறப்பு பதிவேடு, முதிரா முடிவுகள், திருத்த துண்டுகள் பற்றி விவரிக்க நடப்பு கட்டில் வந்து ஒரு தனிச்செய்தி குறித்த பொது கட்டமைத்தல். இது எல்லாமே 3 மார்க் கொஸ்டினுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா, 3-5-15 5 கேட்டு எவனோ 3 எழுதணும். ஒரு கோப்பில் முடிவு பெறாத மற்றொரு கோப்பின் போது எவ்வாறு பிணைக்கப்படும்னா அலுவலக ஆவண புத்தகம் பராமரிப்பது. அடுத்து வந்து பாருங்கள், நகல் மனு பதிவேடு, பாதுகாப்பு பதிவேடு, அரசாங்க வழக்கு பதிவேடு, வரியர் வழக்கு பதிவேடு, உரியர் காலத்திற்கு பின் கோப்புகள் அளிக்கும் முறை, குறிப்பில் உள்ள ஆதாரங்கள் மேற்கொள்ளப்படும் முறை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டினுங்க. அடுத்து 7 மார்க் கொஸ்டின், இதில் 5 கேட்டு 3 எழுதுற மாதிரி, தன்பதிவேடு பராமரித்தல், அலுவலக நடைமுறை நூலில் கூறப்பட்டுள்ள எவை, முக்கிய ஆவண தொகுப்பு இருப்பு கோப்பில் இருந்து பராமரிப்பது எவை, அலுவலகத்தை தீவிபத்து நேராமல் இருக்க தீவிபத்து நேராமல் தடுப்பது முறைகள், நடப்பு கோப்பு அமைக்கும் முறைகள், தமிழ்நாடு அரசு அலுவலக நடைமுறை கோப்புகளில் நிலுவையை குறைக்கவும் தாமதத்தை குறைக்கவும் கூறப்பட்டுள்ள வழிமுறைகள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஒய்எம் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 மார்க்கு. இதில் அப்சர்வ் டைப்பு, டிஸ்கிரிப் டைப்பு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸில். நம்மளோட சேனலை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சிறகு தவசுடைய அடிப்படை நோக்கமே அனைவரும் பாஸ் பண்ணணும், அடுத்த நிலைமைக்கு போகணும், எல்லாரும் ப்ரொமோஷன் அடையணும், ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கணும். அக்கௌண்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் ஆன்லைன் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குங்க, ஆஃப்லைன் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது, மாடல் டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நம்மளை யூடியூப் சேனலில் பாருங்கள். எதுவும் சந்தேகம்னா நம்ம கான்டாக்ட் நம்பரை வந்து பார்த்தா தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.